ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பல்முரி ஃபால்ஸ் போகலாம் வாங்க. இது வந்து மைசூரில் இருக்குது. மைசூர்லேருந்து கரெக்டாக ஒரு 16-17 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். போகிற வழியெல்லாம் இப்படி தாங்க இருக்கும். லாஸ்ட் டைம் ஃபுல்லாக கரும்பாக இருந்தது. இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெல் தான். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த சைடில் போகும்போதே நெல்லோட வாசமே அப்படி அடிச்சுது. இது வந்து உள்ளே நுழையும் போது என்ட்ரன்ஸ். இது வந்து ஒரு சிவன் கோயில், பழைய கோயிலுங்க. இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸ். இப்போ வந்து இந்த கோவிலை வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கரையில் தான் இந்த ஆறு ஓடுது. ஒரு பெரிய சிவன் ஒன்று வச்சுருக்காங்க முன்னாடி. இன்னும் அதெல்லாம் ரெடி ஆகலை போல். ஸோ துணியெல்லாம் சுற்றி வச்சுருக்காங்க சாமியை. பெரிய கோயிலுங்க இது. உள்ள சின்ன சிவன் இருக்கும். இது தான் இந்த கோயில். அதை தாண்டி வந்தீங்கன்னா வழியில் இந்த மாதிரி சாப்பாடு கடைங்கள்லாம் இருக்கும். நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு இதுதாங்க படுது. என்ன பண்ணுறது? மீனெல்லாம் இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் இங்கே சாப்பிடலை. கொஞ்சம் இந்த கோவிட் டைம்னால கொஞ்சம் பயமாக இருந்தது சாப்பிட. நண்டெல்லாம் உயிரோடையே விற்றுட்ருந்தாங்க. நம்மளும் இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்க்கலாம். நானும் பிடிச்சேன். லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்தது. இருந்தாலும் அவங்க வந்து வாயை பிடிச்சா தான் கடிக்கும், காலை பிடிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னாங்க. ஸோ பிடிச்சி பார்க்கலான்னு பார்த்தேன். அப்புறம் அப்படியே நடந்து போனீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வரும். இது வந்து கோயிலோட அந்த படிக்கட்டு, அந்த படித்துறன்னு சொல்லுவாங்களே, அங்கே இறங்குனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வியூ. நீங்கள் வந்து வெளியில் குளிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல இடங்க இது. ரொம்ப சுத்தமாக இருக்கும். மெயின் இப்படி தான் இருக்கும் இங்கே. இது வந்து ஃபால்ஸ்னால் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபால்ஸ் மாதிரி கொட்டாது. தண்ணியை தேக்கி வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஓவர் ஃப்ளோ ஆகிற இடம் இப்படி இருக்கும். ஸோ இங்கே தான் நிறைய பேர் குளிப்பாங்க. நாங்கள் ரஷ் இருக்காதுன்னு நினச்சி வந்தோம். நிறைய ரஷ் இருந்தது. ஆனால் நிறைய பேர் தண்ணியில் குளிக்கல. எல்லாம் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து இப்படியே உங்களுக்கு வந்து பாண்டவபுரம், மண்டியா அந்த சைடெல்லாம் பாசனத்துக்காக திறந்து விடுறாங்க இந்த தண்ணியை. எப்போவுமே ஓரளவுக்கு இங்கே வந்து தண்ணி இருக்குங்க. இதோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். பச்சை பசேல்னு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். நாங்கள் வந்து ஒரு 1 இயருக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் வரோம் இங்கே. இது எல்லாமே தண்ணி அப்படியே போயிட்டுருக்குற வழி. இதெல்லாம் இது வந்து சிறுமுறி, கர்நாடகாவோட சேட்டை ஐட்டத்தில் ரொம்ப ஃபேமஸானது. இது என்னோடய ஃபேவரட்டும் கூட. நம்ம ஊரில் எப்படி பொரிய வறுத்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி இங்கே வந்து இவங்க இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. கேரட்டு, குக்கும்பர் அதெல்லாம் போட்டு. ஃபுல்லாக வியூ இப்படி தாங்க இருக்கும். தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும் இங்கே. ஒரு 3-3.5 ஆகிடுச்சு. செம பசி. வர வழியில் சாப்பிட்லான்னு சொல்லி வந்தோம். அந்த ஹோட்டல் தான் இது. கேரஸ் மெயின் ரோடுக்கு வந்துட்டிங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும். டூரிஸ்ட்டுக்காகவே கட்டி வச்சுருப்பாங்க. இதோட இன்டீரியர் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஹோட்டல். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், நைட் டின்னர் சாப்பிட்லாங்க. லஞ்ச் எவ்வளோ பெரிய ஹோட்டல் போனீங்கன்னாலும் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நாங்கள் வந்து டிஃபன் ஐட்டமாக வாங்கிக்குவோம் லஞ்சுக்கு கூட. ஏன்னா சாதம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அவங்க எல்லாத்துலேயுமே சாம்பார்லேயும் வெள்ளம் போடுவாங்க, ரசத்துலேயும் வெள்ளம் போடுவாங்க. ஸோ அது நமக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு 4 மணிக்கா கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மைசூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடத்துல இதுவும் ஒன்றுங்க. அவ்வளோதான் இந்த வ்ளாக். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.